என்று தெரிஞ்ச உடனே நான் என்ன செய்தேன் என்றால், ஓதுற காலமே அந்த உடுப்ப தள்ளி வச்சு போட்டு நபிகளார் கொடுத்தாங்களே கமிஷன், அதோட நான் மாத்திக்கிட்டேன். மாத்தின இந்த மேல கேளு முளை தலப்பா இஞ்சால கமிஷி மாத்தினால் அதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆயிட்டு. எங்க பிரச்சனை ஆயிட்டு? கொழுவு மறக்கச்சு. நீங்க இப்படி உடுக்கப்படாது, அமித்ஷா மார் எல்லோரும் எப்படியோ அப்படி செய்ய வேண்டும் என்ற மாதிரி நம்மளோட நெருங்கிய கொழும்பு மறுக்கசிலைக்கூடிய அமீர்மார்கள் நமக்கு அட்வைஸும் பண்ணினார்கள். இனி நாம எல்லா அட்வைஸுக்கும் மேலால ஆகப்பெரிய அட்வைஸ் யாருடைய அட்வைஸ்? ரசூலுல்லாஹ்வுடைய அட்வைஸ். இந்த மகுடன் தான் நம்மளை அந்த மாதிரி இயக்கு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி என்றால் செய்யக்கூடிய அந்த ஆர்வம் அன்னைக்கே இருந்து வந்தது. அதனால நம்ம என்ன செய்யறோம் என்றால், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் மதரசாவில் இருக்கின்ற காலத்தில் எல்லா விடயங்களையும் ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சிருக்காங்க என்று ஒரு ஆய்வு செய்யும் என்று அந்த ஆய்வுக்குள்ள இறங்கினேன். அவ்வாறு இறங்கிட்டு போகிற போது தபிலி ஜமாத்தில் இருந்துகிட்டான் செய்யறோம். அங்கே சில விடயங்களை பார்த்தோம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை, அப்படி வழிகாட்டவில்லை என்று வருகிறது. ஆனா நாம நபிகளார் செஞ்சாங்க என்று செஞ்சுக்கிறோம். உதாரணம் என்ன? முதலாவது எனக்கு ஒரு ஏற்பட்ட சர்ச்சை, இந்த உசல்லி பரல்ல லுஹரி என்று நாம நியத்து வைக்கிறோமே, இத ஒரு கிதாபில சுன்னத் என்று எழுதி வச்சிருக்காங்க. நம்முடைய சாவி மத அவட புத்தகம் அவர் தாளி வச்சு வாசிக்கிற போது ஒருவர் சுன்னத்தங்காரு ஒருவர் பிதாத்தங்கார். சுன்னத்தென்றால் சுவனத்துக்கு இட்டு செல்லும், பிதாத்தென்றால் நரகத்துக்கு இட்டு செல்லும். என்னடாது ஒரே செயலு சுவனத்துக்கு கூட்டி செல்லும் என்று ஒருவர் சொல்லார், இன்னொரு சொல்லார் நரகத்துக்கு இட்டு செல்லும். இப்படியான ஒரு நிலை வந்தோன்னு நமக்கு சந்தேகம் வந்துட்டு, சந்தேகம் வந்தால் இஸ்லாம் என்றால் என்ன என்று நான் இப்ப ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்யறது இஸ்லாத்தில் ஒவ்வொரு விடயத்திலையும் உண்மையில ரசூலுல்லாஹ் செஞ்சது எது, ரசூலுல்லாஹ் செஞ்சது என்று தான் நாம செய்யறோம். அதை ஒரு இமாம் சொல்லார் அப்படி செய்யல என்றார். நான் வளமே அப்படி தக்பீர் காட்டிக்கிருந்தோம் அந்த காலத்தில் ஷாபி மத அப்படி அடிப்படையில் இந்த தொப்புளுக்கும் நெஞ்சு குளிக்கும் இடையில கட்டிக்கிறேன். அப்ப எங்களுக்கு பாடத்திட்டத்தில் படித்து செலுத்துவார்கள் புலூகுல் மராம் என்ற கிதாபு, மூணாம் ஆண்டில் படித்து தருவார்கள். அந்த கிதாபு படிக்கிற போது நபிகளார் நெஞ்சில தக்பீர் காட்டினாங்கன்ற ஒரு ஹதீஸை பார்த்தோம். அதுல வருகிறது இபின் ஹுசைமா என்ற கிரந்தத்தில் இப்படி இருக்கு என்று வருகிறது. இப்படி வந்தால் நபிகளார் தக்பீர் காட்டினாங்க என்றால் அது ஹதீஸ் என்றால் நமக்கு சொல்லித்தரப்பட்டது என்ன? தபிலீகில நபிகளார் வழியில தான் என்ன இருக்கிறது? வெற்றி இருக்கிறது. அப்ப நான் என்ன செய்யறேன்? அந்த ஹதீஸை பார்த்து ஓதுற காலம் எனக்கு இந்த வஹாபிக்காரன் எல்லாம் தெரியாது, நேரம் இந்த வஹாபிக்காரன் இந்த தௌஹீத் பாட்டி எல்லாம் தெரியாத காலத்தில் நடக்கிறது, இப்படி ஒன்று இருக்கண்டே தெரியாது. என்னுடைய 17-18 வயசு நடக்கிறது. அப்ப என்ன செய்யறேன்னா நெஞ்சில நான் தக்பீர் காட்டிட்டேன். ஏன்? ரசூலுல்லாஹ் ஹதீஸில் இருக்கு என்று பரவு பார்க்கிறேன். தொப்புளுக்கும் இதுக்கும் இடையில ஹதீஸ் இருக்காண்டு தேர் எடுத்து ஏழு மாத அளவுக்கு எங்களை சம்மாந்தோரம் மதரசாவில் இருக்கக்கூடிய லைப்ரரியினுடைய அந்த லைப்ரரிக்கிற எல்லா கிதாபுகளையும் மேக்சிமம் பெறட்டணும் என்று எனக்கு முடியுமான அளவுக்கு ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து 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 இப்படி வாய்ச்சி போற போது நமக்குள்ள சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்பட்டு நாம ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்று சிலரை செய்கிறோம், அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அல்ல என்கிறபடியும் விளங்குறது. அந்த வேளையில நமக்கு இந்த தபலீ ஜமாஅத்தினுடைய இன்னும் சில விடயங்கள் நாம இப்ப அதுல சில அதுல சுட்டிக்காட்ட இருக்கிறோம். பின்னால அவைகளுடைய குறைபாடுகள் அப்ப புலப்படல. இப்படி இருந்துட்டு மதரசாவில் இருந்து வெளியிறங்கி போய் போற நேரங்கள்ல இப்ப இந்த தாலிம் புத்தகத்தில் எழுதி வச்சுப்பாங்க என்னது? யாசின் சூரத்துடைய சிறப்புகள், யாசின் சூரத்துடைய சிறப்புகள் என்று யாசின் சூரத்தை ஓதினால் இன்னென்ன பலன், இன்னென்ன பலன், இன்னென்ன பலன் என்று நிறைய இருக்கு அந்த தாலிம் புத்தகத்தில். அப்ப நாம அதை நம்பி என்ன செய்யறோம்? ஓதுவோம்.
அது ஓதுறது என்றால் தப்லீ ஜமாத்திலே ஓதுறது. கொழும்பு மர்க்கசில ஒவ்வொரு நாளைக்கும் மகரிபுக்கு பின்னாலே யாசின் சூரத்தை வளர்ச்சியிருந்து எல்லோரும் ஓதுவார்கள். சின்ன சின்ன வட்டமாக இருந்து ஓதிவிட்டு அமித்ஷா துஆ கேட்பார். இப்படி ஒரு நடைமுறை இருக்கு. இந்த இத ஒரு கிதாபில் பார்த்தேன். நபியலார் மீது இட்டு கட்டப்பட்ட நபியலார் சொல்லாத ஆதாரமற்ற ஹதீஸ்கள் என்று இவ்வாறு பலகீனமான இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களை பற்றி எழுதப்பட்ட ஒரு கிரந்தத்திலே யாசின் சூரத்தோடு சம்பந்தப்பட்டு வந்த எல்லா ஹதீஸ்களும் அது ஆதாரம் இல்லாதது என்று ஹதீஸ் கலை மே அறிஞர் ஒருவர் எழுதியிருக்கிறார். அப்பதான் பார்க்கிறேன் என்ன, நம்ம வந்து யாசின் சூரத் ஓதினால் நன்மை கிடைக்கும், ஒவ்வொன்றையும் ஒருவன் தன் பைபு பிள்ளை வயிற்றுல சுவப்பிரேசம் கிடைக்கணும் எது சீசர் பண்ணாம என்ற எண்ணத்தோடு ஓதினால் அவனுக்கு பிள்ளை கிடைக்கும். என்ன நோக்கத்தோடு ஓதுவானோ அந்த நோக்கத்தோடு கிடைக்கும் என்று அதுல இருக்கிறது. அப்படி என்ன இதுவும் கிடைக்கத்தானே வேணும். இப்படியான எண்ணத்தில் ஓதுனார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த அமல் நடக்கிறது. டில்லியில போய் பார்த்தால் அங்கேயும் நடக்கிறது. பாகிஸ்தான்ல அது இல்லை. பாகிஸ்தான்ல இல்லாதக்கு ஒரு காரணம் இருக்கு, டில்லியில நடக்கிறது. அப்ப இங்க நாம பார்த்தோம் இந்த ஹதீஸ் எல்லாம் ஆதாரமற்றது என்று இந்த ஹதீஸ் துறை அறிஞர் ஒரு இமாம் அதை எழுதியிருக்கிறார். இதை பார்த்த உடனே நம்மளுக்கு இப்ப மனசுல ஒரு என்னது ஆதாரம் இல்லாத செய்தி. ரசூலுல்லாஹ் அவங்க செஞ்ச எண்ணிக்கை இவங்க செய்கிறார்கள். கிரந்தங்களை ஆய்வு செய்கிற போது நபிகளார் செஞ்சதாக ஆதாரமான ஹதீஸ் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? தப்லீ ஜமாத்தில் நல்ல அபிப்பிராயம் இருக்கு, இதை உடுறதா விடத்தாமல்? அப்ப நான் என்ன செய்வேன் என்றால், கொழும்பு மர்க்கசில் எல்லாரும் யாசின் சூரத்தை ஓதிக்கிற போது நான் சும்மா கையில யாசின் புத்தகத்தை வச்சுக்கு வேற என்ன ஒதுக்கியிருப்பேன், அல்லது அதுல இருக்காம அங்காலஞ்சல போயிருவேன் என்றால் ரசூலுல்லாஹி செய்யாத காரியம் என்று எனக்கு தெரிய வந்துட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை ரசூலுல்லாஹி செய்ததாக சொன்னால் அவனுக்குரிய இடம் என்ன? நரகலோகம் என்ற ஹதீஸ் முஸ்லிமில் இருக்கிறது. நான் சொல்லாததை யார் சொன்னதாக சொல்வானோ அவனுக்குரிய இடத்தை அவன் நரகலோகத்திலே எடுத்துக்கொள்ளட்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். இதனால் நமக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத சில விடயங்கள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது, செய்யாத சில விடயங்கள் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ற அந்த உணர்வு எனக்கு வந்தபோது உடனடியாக அவ்வாறான விடயங்களை தவிந்து கொண்டேன். இவ்வாறு ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய வருகிறது. இந்த மாதிரியாக நாம் போகின்ற போது அங்கே ஒவ்வொரு விடயமாக நாம் ஆய்வு செய்ய நினைத்தோம். இஸ்லாத்தை குறிப்பிட்ட ஷாவி மதஹபுக்குள் இருந்து மட்டும் படிக்காமல், குறிப்பிட்ட ஒரு இயக்கத்துக்குள் இருந்து மட்டும் படிக்காமல், உலகத்திலே இஸ்லாத்தை பற்றி பெரும் பெரும் அறிஞர்கள் அன்றிருந்து இன்று வரை நிறைய கிரந்தங்களை எழுதியிருக்கிறார்கள். இஸ்லாத்திலே நம்பப்பட வேண்டிய விடயங்கள், சுன்னாவை பற்றி, பிதுஅத்தை பற்றி, வணக்க வழிபாடை பற்றி, இவைகளை எல்லாம் வாசிக்க தொடங்கினோம். இந்த வாசிக்க தொடங்கிய பீரியட்டிலே அங்கே பல விடயங்கள் எந்த அளவுக்கு என்றால் கலிமாவுடைய விடயத்திலேயும் கலிமாவுக்கு தப்லீ ஜமாஅத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த கலிமாவின் நோக்கம் என்பதிலேயும் தவறு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். புரிந்து கொண்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக 92 ஆண்டிலே நானும் தடுமாறியும் நான் வெளியிறங்குகிறேன். அவர்களும் இந்த மனுஷன் என்ன வேற வித்தியாசமா செய்கிறாரு, ஒவ்வொன்றிலையும் இப்படி இப்படி செய்கிறார் என்று அவர்கள் நம்மளை 3 தரம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு நம்மளை கழிச்சு விட்டார்கள். 3 பேச்சுவார்த்தை நடந்து தெரியாவிட்டால் இந்த சகோதரர்கள் தெரிஞ்சு கொள்ளணும், அவர்கள் உண்மையான நோக்கம் என்றுதான் செலவழிக்கிறார்கள். நாம் மற்ற சொல்வார்கள், இந்த தபிலிகாக்களுக்கு யூதண்ட காசு வாரண்டு, அப்படியெல்லாம் போய் சொல்லப்படாது. அவங்களுக்கு ஒரு காசும் வரல, சொந்த பொக்கெட்டால தான் உழைச்சிக்கிறது, சொந்த பொக்கெட்டெல்லாம் போறது, ஒரு வெளிநாட்டு காசும் அவங்களுக்கு வரல. இந்த தௌஹீத் ஜமாத்துக்காக வெளிநாட்டில குர்பான் கொடுக்கறதுக்காக காசு வரும், இத்தமலன் நோன்பு இருக்குதா?